ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறோம். இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலரி விடணும். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக இதில் தண்ணி ஆட் பண்ண, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஊற்றுறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோன்னா லைட்டாக எக் பாயில் ஆகும். அப்போ மெதுவாக நம்ம கலரி விடணும், அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்படியே சிம்லே குக் பண்ணுறோம். இப்போ அப்படியே திருப்பி விடுறோம். லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே திருப்பி விடுறோம். அப்படியே 1-2 மினிட்ஸ் பாயில் ஆன உடனே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தழை தூவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். வாசனை செம்மையாக இருக்குது. சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.